ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு சூப்பர் யம்மியான எக் மசாலா பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஒரு பேனில் ஆயில் எடுத்திருக்கேன், கூட சீரகமும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எந்த ஸ்பைஸுமே போடல பாருங்கள். இதோடு வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து ப்ரௌனாக வறுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. லைட்டாக ஒரு பிங்கிஷ் வர்ற வரைக்கும் வறுத்தா கூட போதும். இதோடு கூட இந்த வாசனை என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். பட் நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றுறதுனால மெதுவாக தான் ஃப்ரை ஆகும். இதோடு கூட தக்காளி, கட் பண்ண தக்காளியும் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ட்ரை பவுடர்ஸும் 1/1 ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு, மல்லித்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூளும் போட்டுட்டேன். இதோட கூட ஆஸ் யூஷுவல் சால்ட் போட்டுட்டேன். இது நல்லா வதங்கட்டும், நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ட்ரை பவுடர்ஸ் போட்ட உடனே அந்த டெக்ஸ்சர் மாறிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் போட்டால் தான் அந்த ஸ்மெல், அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, அந்த மசாலா பதம் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதோட கோகனட் பேஸ்ட், தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் நான். பால் கிடையாதுங்க, பேஸ்டாகவே நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், புலாவ், தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேஜில் எனக்கு தனியாக இந்த மசாலா எடுத்து வச்சுருவாங்க. முட்டை இல்லாத முட்டை மசால், மற்றவங்களுக்கு எக் போட்டு பரட்டுவாங்க. மல்லி கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டோம் பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம வேக வச்ச முட்டையை ஹாஃபாக கட் பண்ணி அதில் போட்டுறோம். நம்ம பானாலில் போடணும்னு கூட இல்லைங்க. இன்றைக்கி டொமேட்டோ ரைஸோட இந்த எக் மசாலாவை சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள். Bye-bye.